வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்திய அசிஸ்டன்ட் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்திய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன்ஸ் 2018 ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன், டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்ஸ் அந்த டாபிக்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னாடியே நம்ம ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்ஸ் அதுக்கான ஈஸியஸ்ட் அப்ரோச் அந்த கான்செப்ட்ஸ் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு இந்த வீடியோ வாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, டெல்டா நெட்ஒர்க், டெல்டா நெட்ஒர்க்கோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா ரெசிஸ்டன்ஸுமே 15 ஓம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படி இருந்ததுன்னா அவட ஈக்குவலன்ட் ஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் ஸ்டார் ஈக்குவலன்ட் உள்ள ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்டா நெட்ஒர்க்கில் ரெசிஸ்டன்ஸ் 15 ஓம், எல்லாமே டெல்டா நெட்ஒர்க்கில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சேம் 15 ஓம் கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவல் ஸ்டாராக மாத்திரம்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸாமினேஷன்ஸ் 2018 ஈசி டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இசிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மூணு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஷார்ட் கட்ஸ் சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டெல்டா நெட்ஒர்க் கிவன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 115 ஓம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கான ஷார்ட் கட்ஸ் வரதுக்கு அது அப்ரோச் சால்வ் பண்ணுறோம். நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த டெல்டா வரைஞ்சிட்டு இன்சைடில் ஸ்டார் இருக்குமே நம்ம வரையணும். இந்த மாதிரி ஸ்டார் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பிரான்ச்சில் எதெல்லாம் கண்டாக இருக்குது, டெல்டா வேல்யூ எதெல்லாம் கண்டாக இருக்குது அப்படின்னா இதுவும் கண்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாரு, வேல்யூ திஸ் இன்ட் திஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்ட் வித் ஸ்டார் டெர்மினல், இந்த ஸ்டார் டெர்மினலில் இது கண்டாக இருக்கக்கூடிய டெல்டா டெர்மினலுடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அந்த ஸ்டார் டெர்மினலில் டெல்டா ரெசிஸ்டன்ஸ் இதுவும் கண்டாக இருக்குது. ஸோ அதனுடைய ப்ராடக்ட் டிவைட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அப்போ என்ன வருது அப்படின்னா 225/45 வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர்ஸ் வந்து 5 ஓம்ஸ் வரும். இப்போ இந்த ஸ்டார் டெர்மினலோட ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் கண்டாக இருக்கக்கூடிய டெல்டா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ப்ராடக்ட் அப்போ என்ன வரும் அப்படின்னா, இதில் இதுவும் 15 சம் சேம், எல்லாமே சேமாக தான் வரும். ஸோ இப்போ ஸ்டாருடைய எல்லா ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 15 ஓம். இப்போ ஆன்சர்ஸ் வந்து 15 ஓம். அது ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸில் கொஸ்டின்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா நெட்ஒர்க்கோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 15 ஓம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்டாருக்கு மாற்றணும் அப்படின்னா அதோட ஈக்குவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 ஈசி டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஈசி டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் டிபார்ட் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈசி டிபார்ட்மெண்ட் இந்த கொஸ்டின்ஸ் 2018 ஈசி டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இசி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டெல்டா நெட்ஒர்க் வரைஞ்சிக்கணும். ஹியர் 15 ஓம் 15 ஓம் 15 ஓம். நம்ம இன்சைட்ல இருந்து ஸ்டார் மாதிரி நம்ம வந்து ஈக்குவல் வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த ஸ்டார் டெர்மினலோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டார் டெர்மினல்ல கண்டாக இருக்கக்கூடிய டெல்டா ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்ட் இதுல பாத்தீங்கன்னா இதுவும் கண்டாக இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டாக இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் அப்போ என்ன வரும், 15/15 இட் பை சம் ஆஃப் த டெல்டா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ். அப்போ என்ன வரும், 15 + 15 + 15 அப்போ பார்த்தீங்கன்னா 225/45 ஆன்சர்ஸ் வந்து 5 ஓம்ஸ் வரும். இப்போ நீங்க இந்த ஸ்டார் டெர்மினல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலுமே என்ன வரும், ப்ராடக்ட் இதனுடைய ப்ராடக்ட் டிவைடட் சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அதுவுமே சேமாக தான் வரும். ஸோ 5 ஓம்ஸ் எல்லாமே 5 ஓம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஓம் இன்ச். ஓகேங்களா? தேங்க்யூ.